சென்னையில் ரவுடி ஒருவரின் கூட்டாளியை கொலை செய்ய பயங்கர ஆயுதங்களுடன் சுற்றித் திரிந்த 12 பேர் சிக்கினர். விடியாற்றியில் தலைநகரான சென்னை கொலை நகரமாக மாறி வருகிறதா என பொதுமக்கள் கேள்வி. தலைநகர் சென்னையில் போதை மாத்திரைகளை விற்பனை செய்த 4 பேர் போலீசாரிடம் சிக்கினர். ஆந்திராவில் இருந்து வாங்கி இருப்பு வைத்திருந்த 3000 போதை மாத்திரைகள் பறிமுதல். கள்ளக்குறிச்சியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 இளைஞர்கள் சிக்கினர். விடியாற்றியில் அதிகரித்து வரும் கஞ்சா புழக்கத்தை கட்டுப்படுத்த முடியாமல் போலீசார் திணறல். காஞ்சிபுரத்தில் வீட்டில் 2 கிலோ கஞ்சா பதுக்கி மாணவர்களிடம் விற்பனை செய்தவர் கைது. பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ள நபரே விடியாற்றியில் அச்சமின்றி கஞ்சா விற்றது அம்பலம். சென்னை பெரம்பூர் சத்தியவாணி முத்துநகர் பகுதியில் உள்ள அரசுக்கு சொந்தமான இடம் கஞ்சா மற்றும் மதுபோதை ஆசாமிகளின் கூடாரமாக மாறி வருவதாக குற்றச்சாட்டு. விடியாதிமுக ஆட்சியில் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என மக்கள் வேதனை. வாணியம்பாடி அருகே மதுவிலக்கு போலீசார் நடத்திய சோதனையில் 1500 லிட்டர் கள்ளசாராய ஊழல்கள் அழிப்பு. விடியாற்றியில் அதிகரித்துள்ள கள்ளசாராய விற்பனை காவல்துறையினரால் கட்டுப்படுத்த முடியவில்லை என குற்றச்சாட்டு. நெல்லை மாவட்டம் தெற்கு கள்ளிக்குளத்தில் வீட்டின் சுற்றுச்சுவரில் ஏறி குதித்து மிளகாய் பொடி தூவி 9 சவர நகை கொள்ளை. விடியாற்றியில் நாள்தோறும் அதிகரித்து வரும் கொள்ளை சம்பவங்களால் மக்கள் அச்சம். காரைக்குடியில் அவாலா பணம் 600,000 போலீசாரிடம் மாட்டிய இளைஞர். அவாலா கடத்தல் பின்னணி குறித்து விடியாதிமுக அரசின் போலீசார் தீவிர விசாரணை. கூடலூரில் இருந்து பழங்குடியின சிறுமிகள் 4 பேரை வீட்டு வேலைக்காக கேரளாவிற்கு அழைத்து செல்ல முயன்ற சொகுசு வாகனம் சிறைபிடிப்பு. சட்டத்துக்கு புறம்பாக சிறுமிகளை கேரளாவிற்கு அழைத்து செல்ல முயன்ற தம்பதி உட்பட 3 போலீசார் விசாரணை. செங்கல்பட்டை அடுத்த பரனூர் அருகே 2 கார்கள் 1 அரசு பேருந்து என 3 வாகனங்கள் அடுத்தடுத்து மோதி விபத்து. தேசிய நெடுஞ்சாலைகளில் இரு மார்க்கத்திலும் 4 கிலோமீட்டர் தூரத்திற்கு போக்குவரத்து பாதிப்பு. கல்வி உரிமை சட்டத்தில் குழந்தைகளை பள்ளியில் சேர்க்க நீதிமன்றத்தை பெற்றோர் நாடும் அவலம். கோவையில் இரு மாணவிகள் சேர்க்கையை உறுதிப்படுத்த வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. முகூர்த்த நாள் மற்றும் பக்ரீத் பண்டிகை ஒட்டி மலர் சந்தையில் பூக்களின் விலை கடும் உயர்வு. மல்லிகைப்பூ கிலோ 2500 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி. திருச்செந்தூர் முருகன் கோவில் கும்பாபிஷேகத்தை ஒட்டி ராஜகோபுர கலசங்கள் புதுப்பிப்பு. 15 ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ளதால் பக்தர்கள் மகிழ்ச்சி. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள கோவில்களில் வெகு விமரிசையாக நடைபெற்ற கும்பாபிஷேக திருவிழா. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு. நான்
நாகை அருகே வெகு விமரிசையாக நடைபெற்ற புனித அந்தோணியர் ஆலய ஆண்டு பெருவிழா. அலங்கார தேர்பவனியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்பு. திருப்பதியில் 6 கிலோமீட்டர் தூரத்திற்கு நீண்ட வரிசையில் காத்திருக்கும் பக்தர்கள் இலவச தரிசனத்திற்காக 30 மணி நேரம் காத்திருந்து பெருமாளை வழிபட்டனர். ஆக்கிரமிப்பு என கூறி ஆந்திர முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டியின் வீட்டின் முன்புற பகுதி இடிப்பு. கடந்த 2019 சந்திரபாபு நாயுடுவின் வீட்டை இடித்ததற்கு பழிவாங்கும் நோக்கில் எடுக்கப்பட்டதாக ஜெகன் ஆதரவாளர்கள் குற்றச்சாட்டு. தலைநகர் டெல்லியில் நிலவும் குடிநீர் தட்டுப்பாட்டால் மக்கள் கடும் அவதி. தண்ணீர் கொண்டு வரும் வாகனங்களில் போட்டி போட்டு குடிநீரை பிடித்து செல்லும் மக்கள். செயற்கை நுண்ணறிவு மூலம் போலி வீடியோக்களை உருவாக்கும் விவகாரம். வரும் மக்களவைத் தொடரில் டிஜிட்டல் இந்தியா மசோதாவை கொண்டு வர உள்ளதாக தகவல்.